அதாவது ப்ரோ, பிங்கை வந்து நேர்கொண்ட பார்வையாக வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னா, நம்ம கலாச்சாரம், நம்ம வாழ்வியல், நம்ம மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் பரிமாறிக்கிறாங்க. ஒரு நம்ம வந்து ஒரு டவுன்ஃபாலில் இருக்கும்போது யாராவது நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரணும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு 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 ஒருத்தர் ரோல் மாடலாக இருப்பார். எனக்கு வந்து அப்படி இருந்தவர் வந்து அஜித் சார். எனக்கு வந்து நல்லா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு வந்து நல்லா வண்டி ஓட தெரியும்னா அதை என்கரேஜ் பண்ணுவார். உங்களுக்கு அதையும் தாண்டி உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியலாங்க. ஃபார் எவ்ரி ஒரு ஒரு டைலாக்லேயும் ஒரு ஒரு வார்த்தை உச்சரிப்பு எக்ஸ்பிரஷனோட the duration of the expression, the break between the dialogue, எல்லாத்துக்கும் அவர் கரெக்டாக மைண்டில் மீட்டர் செட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மீட்டர் நம்ம கேட்ச் பண்ணுறோம்னா முடிஞ்சு. நாங்கள் அவரை ரசித்தோம், ஃபுல் டைம் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிறோம். சார் சார் வந்து அந்த ஒரு டைலாக் நிறைய நிறைய நிறையன்ற ஒரு டைலாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டும் என்டிங் பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஹோல் க்ரூவே வந்து எழுந்து கிளாப் பண்ணாங்க சாருக்காக. எல்லாம் எல்லாரும் சைட் அடிக்கிறது ஒரே ஆள், அது தலைமா தலைமை எல்லாருமே சைட் அடிச்சா மூணு பேரும் சைட் அடிப்பான், நல்லா சைட் அடிப்பான். அவர் நான் வந்து நான் இவங்க பண்றேன் டிரைவரும். நீங்க ஒரு டேரக்டர், இப்போ டேர்ன்ட் ஆக்டர், திரிசாலா நயன்தாரான ஒரு படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் ட்ரிபிள்ஏன் ஒரு படம் எடுத்தாரு, இப்போ இன்னும் ரெண்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து அஸ்வின், இவர் வந்து புட்சட்னியில் எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு ஆள். ஒரு யூடியூபர், ஸ்டாண்டப் காமெடியன், இப்போ வந்து நேர்கொண்ட பார்வைன்ற ஒரு படத்தில் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஒரு கான்ட்ராஸ்ட் அர்ஜுன் சிதம்பரம், அவர் ஹீஸ் பீன் தேர் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் 5 இயர்ஸ் நவ். லீடா அவர் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. லீடா லாஸ்ட் ரம்முன்னு ஒரு படத்தில், அதுக்கு முன்னாடி மூணே மூணு வார்த்தை, இப்போ ஆட்டோ சங்கர்ல வெப் சீரிஸ், ஆட்டோ சங்கர் வெப் சீரிஸ். அப்படினாலே கரெக்ட் தெரியாத ஆட்கள் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இப்போ மூணு பேருக்கு இன்ட்ரோ கொடுத்த மாதிரி நீங்க பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லணும். நீங்க வந்து ஆதி என்ன பத்தி சொல்லுங்க. ட்ரிபிள் ஏ பேட்டரின்றது, பிளஸ் மைனஸ்ன்றது, எனர்ஜின்றது, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். பிளஸ் வந்து எதையுமே பாசிட்டிவா எடுத்து கூடியாது. யாரு? ஆதிக. ஆமா, ஆதிக. ஆதிக். மைனஸ் வந்து முடிய கலச்சு கலச்சு செய்வோம். எனக்கு ஒரு பிரச்சனை மைனஸ் வந்து ஒரு தாடியை கலச்சு கலச்சு செய்வார். மைனஸ் வந்து இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப போல்டா வந்து அவருக்கு வந்து ஒரு விஷயம் வேணும், இல்ல திருப்பி இதை பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் எது கேட்கணுமா வேணாமான்னு. பட் இவர் வந்து ஒரு போல்டா அந்த ஒரு டிசிஷன் எடுத்து போய் பேசுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன். நிறைய சாப்பிட்றான், அது எப்படி சாப்பிட்றான்னு தெரியல, வெயிட்டே போட மாட்டான், அதான் எனக்கு ரொம்ப மைனஸா இருக்கு. நான் பார்த்தா அது வந்து ஒரு பெரிய மைனஸ்ரா. ஆரம்பிச்சிருக்காரு எப்படி தனியாவே வந்து எல்லா 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 விஷயங்களுக்கும் வந்து இந்த ஒரு பேக்ட்ராப் இல்லாம வந்து யூடியூபரா இருந்திருக்காரு, ஸ்டாண்டப் காமெடியனா இருந்திருக்காரு. இவரோட மிகப்பெரிய பிளஸ் வந்து அஸ்வின், இவருக்கு வந்து காமெடி கேரக்டர்ஸ் தான் கரெக்டா வருன்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்கும். பட் அதை வந்து உடச்சு எல்லா விதமான ஒரு கேரக்டர்ஸும் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே அந்த பிளஸ் தெரியும். மைனஸ் வந்து என்னன்னா ஷூட்டிங்ல முடி கட் பண்றது மைனஸ். அர்ஜுன் பாசிட்டிவ் இஸ் கான்ஃபிடன்ஸ், சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ் இன் அது இவர் சொன்ன மாதிரி தான், சேம் திங். இட்ஸ் அது நடக்கணும்னு எனக்கு இருந்ததுன்னா அது பை எனி மீன்ஸ் இல் கெட் டன். நெகட்டிவ்னா சம்டைம்ஸ் அட் கான்ஃபிடன்ஸ் பிகம்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ். தட்ஸ் வெரி தின் லைன். அது
அது நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஓ கிராஸ் பண்ணிட்டோமான்னு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் செக்ல வச்சுக்கணும் அவ்வளோதான். அதுக்கு நல்லது இஸ் ஹிஸ் ஹியூமிலிட்டி, கெட்டது ஆல்சோ இஸ் ஹியூமிலிட்டி, தட் இஸ் அ ப்ராப்ளம். ஹி இஸ் வெரி ஹம்பிள், அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒன்லி பீப்புள் ஆர் க்ளோஸ் டு ஹிம் வில் நோ தட் ஹீஸ் எ எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள் பர்சன். பட் இட் இஸ் ஈஸி ஃபார் சம்படி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஹிம் பீங் ஹம்பிள். அது வந்து என்னன்னா, நம்ம போன டைம்ல வந்து சார் வந்து வெஜ்ஜு டோட்டலா வெஜிடேரியனா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு எல்லாம் பிரியாணிக்கு பதிலா பிசிபல்லா பாத்து ஒண்ணு சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. ஒரு செம்மையா நெய் எல்லாம் போட்டு முந்திரி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அது தெரியல, அது அரிசி தெரியல சம்திங் தெரியல, ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது அது சாப்பிட்டோம், அதுக்கு அது அதுவே வந்து பிரியாணி எல்லாம் விட அது நெக்ஸ்ட் லெவல். அது உங்களுக்கு தலை எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றது நீங்க இந்த இடத்துல? எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னா, நான் ஒரு ஃபேன் பாய். அவர் சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப லுக் அப் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நான் எடுத்து லைஃப்பில் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் தாண்டி, அவர் என் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு டவுன்ஃபாலில் இருக்கும்போது யாராவது நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துட்டு நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரணும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு 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 ஒருத்தர் ரோல் மாடலாக இருப்பார். எனக்கு வந்து அப்படி இருந்தவர் வந்து அஜித் சார். ஸோ அதில் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனுங்க அவர், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். இவ்வளோ நாளாக வந்து அவரை பார்க்காம அவரை நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது அவரை பார்த்து அவரோட ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் சொல்லு. இந்த படம் வந்து பிங்கோட ரீமேக் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் பல பேருக்கு பிங்க் அப்படின்னு தெரிஞ்சு படம் பார்க்காம இருக்காங்க. ஒன்லி த ரீசன் தலை தலை தான். ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது உங்களுக்கு சஜஷன் சொல்லுவாரா, தம்பி இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் மாத்திக்கிங்க, இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்க, இதை தான் என்கரேஜ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அவர் தம்பினே கூட மாட்டுறீங்களா? ஆ, அஸ்வின் சார், ஆதிக் சார், அர்ஜுன் சார், எல்லாரையும் சார் தான் கூப்பிடுவார் அவர். அண்ட் அவர் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டார், அட்ரஸ் கொடுங்க ஓகேங்களா. அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நிறைய எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அதுலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்குறோம்னு பார்ப்போம். அப்படி தான் அவரோட அப்ரோச். அண்ட் என்கரேஜிங் ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல, செம்ம என்கரேஜிங். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து நல்லா ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணிவிடுவார். எனக்கு வந்து நல்லா வண்டி ஓட தெரியும்னா அதை என்கரேஜ் பண்ணிவிடுவார். உங்களுக்கு அது அதையும் தாண்டி உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியலனால அவர் அதை வெளியே கொண்டு வருவார். என்னன்னா அவர் எப்பவுமே சொல்றது என்னன்னா, சினிமாவில் நம்ம இருக்கோம் ஓகே, அதை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் ஒரு டேலண்ட் இருக்கணும், அது இருக்கு எல்லாருக்குமே, அது இருக்கு, அதை வந்து எப்படி வெளிக்கொண்டு வருதுன்றது பார்க்கணுன்றத அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். பேசும்போது பிங்க் படத்தை அப்படியே வச்சிருக்காங்களா, சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களா? ஏன்னா நாங்கள் ட்ரெய்லர்லயே எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்துருக்கு இந்த நேர்கொண்ட பார்வை? அதாவது ப்ரோ, பிங்கை வந்து நேர்கொண்ட பார்வையா வந்து எப்படி மாத்திருக்காங்கன்னா, நம்ம கலாச்சாரம், நம்ம வாழ்வியல், நம்ம மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல பரிமாறியிருக்காங்க. இப்படிதான் வந்து இது மாறி இருக்கு. மற்றபடி கதையா பார்த்தீங்கன்னா அதே கதை தான், களமா பார்த்தீங்கன்னா அதே களம் தான், கதாபாத்திரங்களா அதே கதாபாத்திரங்கள் தான். ஆனால் அவங்க இருக்கிற சுற்றுச்சூழல் சமுதாயம் வேறுன்றத, ஏன்னா இவன் சொல்ற மாதிரிதான் நார்த்ல வந்து பிங்க்ன்ற ஒரு படம் வந்து அந்த கல்ச்சருக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் வந்து ஒரு படம், சவுத்துக்கு டோட்டலா டிஃப்ரெண்ட், டோட்டல் கான்ட்ராஸ்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அடாப்ட் பண்ணி அதுல எப்படி இந்த நேர்கொண்ட பார்வையை வந்து சவுத் ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றதுதான் கரெக்டான ஒரு வார்த்தை. அது வந்து கம்பாரிசனோ இல்லைன்னா அது அதெல்லாம் எதுவுமே வராது இந்த படத்தில். நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்ம கல்ச்சருக்கு என்னென்ன இப்போ பெண்கள் வந்து என்னென்னலாம் அண்டர்கோ பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான இந்த ஒரு படம் கொடுத்துருக்கு. நீங்க மூணு பேர் இப்பயும் நாங்க பார்த்தோம் செம்ம லூட்டியா செம்ம ஜாலியா இருக்கீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைக்கு மாதிரி பயந்துட்டு இருப்பீங்களா, இதே இப்படிதான் ஜாலியா அப்படியே பண்ணா? அது எப்படி சொல்றது, இப்போ ஃபர்ஸ்ட் டேவே வந்து சார் வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துட்டார், அந்த ஒரு ஐஸ் பிரேக் பண்ணிட்டார். ஸோ அதனால வந்து அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் கூல் ஆயிட்டாங்க, நம்மளும் கூல் தான், பட் சாரை பார்த்தா மட்டும் நம்மளுக்கு அந்த ஒரு அது அது தெரில, அது வந்து உள்ள இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லவ் எல்லா எல்லாருமே இருக்கு. பட் எனக்கு வந்து சின்ன சின்னதுலேருந்து நம்ம பார்த்து அப்படி வந்ததுனால ஈஸியாக நம்மளால போய் பேசுறதுக்கு நம்மளுக்கு அது வராது. ஸோ இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம அந்த ஒரு கூட்டத்தில் அப்படியே ஜாலியாக பேசுவேன்னா இவங்கெல்லாம் ஒரு பத்து சென்டென்ஸ் மேலே நான் ஒரு ஒரு சென்டென்ஸ் பேசுவேன், அவ்வளோதான். நம்மளுக்கு வராதுங்க, என்னன்னா சி நம்ம சார் பார்த்துட்டு இருக்கோம், மொமெண்ட்ல இருக்கும், அதுவே பெரிய விஷயமே. அது அதை விட வேற என்ன பெரிய விஷயம் நம்மளுக்கு வேணும்? மோஸ்ட்லி நம்ம சினிமா பத்திலாம் பெருசா பேசுறது இல்லைங்க. அவர் லைஃபை பத்தி, அவருக்கு நடந்த சில ஸ்வீட்டான இன்சிடென்ட்ஸ், அவருக்கு அவருக்கு எப்படி அவரு வந்தாரு,
என்னென்னா அண்டர்கோ பண்ணாரு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ணும், அதுதான் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அவர் சொன்னதுல நீங்க நிறைய விஷயங்கள் பர்சனலா ஷேர் பண்ணிட்டீங்க, அதுல நீங்க எடுத்துக்கிட்டது இதுதான் அந்த பாயிண்ட் வந்து சொன்னாரு. இல்லைங்க, எப்பவுமே வந்து அவர் சொல்லுவாரு ஃபோக்கஸ் பண்ணணும், உனக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன அது வேணுமோ அது நீங்க ஃபோக்கஸ்ல இருக்கணும், நீங்க டீவியேஷனே ஆகிடக்கூடாது. நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா எந்த ஒர்க்ல நீங்க ஃபோக்கஸை நோக்கி போறீங்களோ அதுல அதுலதான் நீங்க இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியன்றது அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார். ஒரு எந்த ஒர்க் பண்ணாலும் எனக்கு மட்டும் இல்லை, அர்ஜுனுக்கும் சரி அஸ்வின் அவருக்கும் சரி, ரொம்ப சின்சியாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. ஏன்னா வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்றது அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார். வினோத் சார் வந்து ஹி ஹாஸ் எவ்ரி திங் கிளியர் இன் இஸ் மைண்ட். அவர் அவர் 9 to 6 ஸ்கெட்யூல்னா அவர் 6:30, 7:00 அவர் செட்டுக்கு வந்துருவார். ஃபர்ஸ்ட் செட்டில் அவர் மட்டும் தான் உட்காந்துருப்பார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு போகிறது அவர் தான். So there's no deviation from what his thought process is, number one. Number two, perfection for every dialogue, expression, the duration of the expression, the break between the dialogue, ellathukku avaru correct ah mind la meter set panni vechirukkar, and the meter nam catch pannaa mudichu poichu. So that way he is a perfectionist and he'll give you that space. Avaru vandu acting solli kudukka mattaar, nammala vandu actor ah hire pannirukkar. So adhu theriyum ivangalukku or acting capability irukku. அந்த ஆக்டிங் கேப்பபிலிட்டி வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், இதுதான் சீன், இதுக்கு முந்தின சீன் இது, இதுக்கப்புறம் இந்த சீன், உங்களோட கன்விக்ஷன் இப்போ இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. ஸோ அந்த அதை நம்ம கேட்ச் பண்ணிவிட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வி ஹாவ் டு எனாக்ட் தட் சீன். டீம் பெரிய டீம் தலை கூட அண்ட் ரீடேக்லாம் வாங்குனீங்களா அண்ட் ஏதாவது சொன்னால் ரீடேக் எல்லாருக்கும் போகும், ரீடேக் கண்டிப்பாக போகும். எவ்வளோ ரீடேக் வாங்கியிருக்கீங்க? எனக்கு ஒரு 3 டேக் போச்சு, அது ரோல் ஆகும், அது ஃபுல் கொஞ்சம் லென்த்தி டைலாகு. ஸோ கண்டிப்பாக ரோல் ஆகும், ஏன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணணும், அங்கே பார்க்கணும், இங்கே ஒரு லுக் இங்கே ஒரு லுக் கொடுணும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு தெர் இஸ் தெர் இல் ஆல்வேஸ் பி எ ஸ்கோப் ஃபார் ரீடேக் அண்ட் பட் சார் என்ன சொல்லுவார், ஃபர்ஸ்ட் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர், இதே தான் வேணும், பட் இந்த கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் இந்த கரெக்ஷன். ஸோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ ஆல்சோ. ஒரு ஹீ வில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் ட்ராப்பே ஆகாது, ஹீல் நெவர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் ட்ராப். பிங்க் படம் ரீமேக்ல வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கல அப்படின்ற விஷயம் நான் சொல்லியிருந்தேன், அதில் நானும் ஒரு ஆள். ஆனால் வந்து மங்கத்தா படத்தில் தலையை அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ்ட்டு வந்து தேட்டர்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டேன், இங்கே தலைமலை கை வீசிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி போர்ஷன் உங்களுக்கு இருக்கா? அது இன்னும் கொஞ்சம் வந்துச்சு, 8ஆம் தேதி பார்த்துருவேன். அப்படியா சார்? சார் அப்பா பார்க்கலடா சார், அப்பா அடி உறுதி நடக்கிற ஒரு சிச்சுவேஷன், அதுல நியாயம் யாரு பக்கம், அவங்களுக்கு என்ன நடக்குது, அதை நாம ஆடியன்ஸ் எப்படி பாக்கிறோம் அப்படின்னு யோசிக்க வைக்கிற படம். பெண்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனைகள் தான். ஸோ அதுதான் வந்து மெயின் பிளாட்டான ஒரு வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை வந்து அஜித் சார்ன்ற ஒரு இவ்வளவு பெரிய ஆள் வந்து சுமந்துட்டு போறாரு. அவரோட நாங்கெல்லாம் அப்படியே டிராவல் பண்ணிட்டு சொசைட்டியா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு கார்னர் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப பேசணும். கோட் சீன் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் அதட்ட அதட்டு வருது, எல்லாருமே சிலண்டா இருப்பாங்க அந்த சுச்சுவேஷன்ல. எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஷூட்டிங்ஸ் பண்ணி? ஒரு வாய்ஸ் கேட்கும் போது அந்த அதட்டுறது ஆகட்டும், அவரோட சில அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் ஆகட்டும், அப்படியே எல்லாம் வந்து மூன்ற மாதிரி இருக்கும். சில சீன்லாம் அவர் பண்ணி முடிச்சாலே எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு லிட்டரலா. அண்ட் அதே போல நாங்கள் இது வரைக்கும் அவரை ஆக்டராஸ் ஸ்க்ரீன்ல ரசிச்சது வேற, நேரில் உட்காந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்து அப்சர்வ் பண்ணி நடிகர்களாக ரசித்தது வேறு. நாங்கள் அவரை ரசித்தோம் ஃபுல் டைம், அதுதான் பண்ணிட்டு இருந்தோம், என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கணும். அண்ட் அவர் வந்து இப்போது ஒரு ஒரு புது நடிகர்களாக நாங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுமோ அதோட டபுள் எஃபர்ட் போடுறாரு, அந்த எஃபர்ட் அவர் ஏன் போடுறாரு, அதை எப்படி போடுறாரு அப்படின்ற விஷயத்தில் நான் வந்து என்னோடய பர்சனல் டேக்கு அதுதான் அவர்கிட்ட நான் வந்து பிடிச்சிட்டு
கவுன்சில் உங்களுக்கு பார்த்து நீங்கள் பயந்தீங்களா, எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அந்த சீன்? இப்போ நம்ம தியேட்டரில் வந்து அவர் பார்க்குறோம், கைத்தட்டுறோம், சிலடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஒரு செலிப்ரேஷனாக. ஸோ அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சார் வந்து நம்ம கண் முன்னாடி பண்ணும்போது வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம்னா ஸ்பாட்டில் கூட ஒரு நாளைக்கு சார் வந்து அந்த ஒரு டைலாக் நிறைய நிறைய நிறையன்ற ஒரு டைலாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டும் என்டிங் பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஹோல் க்ரூவே வந்து எழுந்து கிளாப் பண்ணாங்க சாருக்காக. ஸோ அது ஷார்ட் போயிட்டு இருக்கும் போதே சூப்பராக இருக்குல்ல சிண்டு ஸ்பாட் இருக்கும் சுமாராக. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு நம்ம அந்த அவரை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து சொல்கிற மாதிரி வாய்ஸ்லேருந்தே கொடுத்துருவார். அந்த கிராஃபு இதுலேருந்து பீக்கில் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படி நீங்கள் ஒரு டைரக்டரா இப்போ ஆக்டரா இருந்திருக்கீங்க, எப்படி உங்கள்கிட்ட வேலை வாங்கினாங்க, நீங்கள் எடுத்துமே பிடிச்சிக்கிட்டீங்களா? இது எப்படி சொல்லலாம், இப்போது நம்ம வந்து ஒரு டேரக்டராக வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேரக்டருக்கு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குங்க. நம்ம வந்து சீன் சொல்கிறதுக்கு இல்லை முன்னாடி நான் வந்து நடிச்சு காமிச்சிருவேன், இப்படி தான் நீங்கள் வரீங்க, இப்படி போகிறீங்க, இப்படி வர்றீங்கன்னு சொல்லி நான் ஒரு நடிச்சு காமிச்சதுக்கப்புறம் அதை பண்ணுறதுக்கப்புறம் சீன் சொல்லுவேன். இப்போ வினோத் சார் எப்படின்னா அதோட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சீன் இப்போ இந்த வீட்டில் நடக்குது அப்படின்னா இந்த வீட்டில் முன்னாடி என்ன சீன் நடந்திருக்கு, என்ன சீன் நடக்க போகுது, நீங்கள் ஏன் இந்த சீனில் இருக்கீங்க, உங்களால் இந்த சீன் என்ன ஆக போகுதுன்ற இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஆர்டிஸ்ட்டாக அவர் சொல்கிறது, அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியாக நம்மளை வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நம்மளுக்கு ஈஸி சொன்னது அப்படியே நம்ம பண்ணிட்டு போயிட்டோம். ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம், ரேபிட் ஃபயர் மாதிரி. நம்ம செட்டில் யார் லேட்டாக வருவாங்க எங்கள் ரெண்டு பேர்த்தில் அப்படின்னு? யார் எங்கள் ரெண்டு பேர் இல்லையா, மூணு பேரும் ஒன்னா தாங்க வருவோம் செட்டுக்கு, ஒரே கார் மூணு பேரும். தப்பாயிட போகுது யாரு எல்லாரும் போட மாட்டாங்க பயங்கரமா பேசுனேன் இந்த டீம் பெரிய நாங்களும் எங்களோட வார்த்தைகள் சொல்லிட்டு மீண்டும் நாங்களும் நடந்தேன்.